السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف الأنبياء وسيد المرسلين نبينا محمد وآله وصحبه ومن سار على نهجه إلى يوم الدين، أما بعد. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய உதவியால் நாம் தொடர்ச்சியாக அல் அர்பவுன் நவவியா, இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் தொகுத்த 40 நபிமொழிகள் என்ற புத்தகத்தை படித்து வருகின்றோம். அந்த வகையில் இந்த வகுப்பு 28வது நபிமொழி இன்ஷா அல்லாஹ் இந்த வகுப்பில் நாங்கள் பார்ப்போம், படிப்போம். عن العرباض ابن سارية رضي الله عنه قال وعظنا رسول الله صلى الله عليه وسلم موعظة وجلت منها القلوب وذرفت منها العيون فقلنا يا رسول الله كأنها موعظة مودع فأوصنا قال أوصيكم بتقوى الله والسمع والطاعة وإن تأمر عليكم عبد وإنه من يعش منكم فسيرى اختلافا كثيرا فعليكم بسنتي وسنة الخلفاء الراشدين المهديين عضوا عليها بالنواجذ وإياكم ومحدثات الأمور فإن كل بدعة ضلالة رواه أبو داود والترمذي وأحمد وابن ماجه رحمة الله عليهم. خير இந்த 28வது ஹதீஸ் நாங்கள் இப்போ வாசித்த ஹதீஸ் கிட்டத்தட்ட 6 வரி இருக்குது. 6 வரியை கொண்ட ஒரு ஹதீஸ். இது முக்கியமான ஒரு ஹதீஸ். இந்த ஹதீஸ் அறிவிக்கிறாங்க அல் இர்பால் இப்னு சாரியா ரலியல்லாஹு அன், முக்கியமான ஒரு சஹாபி. அவங்க சொல்கிறாங்க கால காலனா என்ன சொன்னார், கூறினார். வஅதனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு ஒரு உபதேசம் செய்தார்கள். மௌஇலதன், வஅதனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌஇலதன். வஅலண்டா என்ன? உபதேசம் செய்யறது. வஅல் குர்ஆனுக்கு மௌஇலான்னு இருக்குது. குர்ஆனுக்கும் என்ன மௌஇலான்? அல்லாஹ் சொல்றான். அப்ப வஅல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வஅலனா எங்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உபதேசம் செய்தார்கள். மௌஇலதன், ஒரு உபதேசம். அது அரபுல வந்து பொதுவாக இப்படி பயன்படுத்துவாங்க. அல்லாண்டா எங்களுக்கு உபதேசம் செஞ்சாங்க. இப்போ அதே வார்த்தையை பின்னால் கொண்டு வந்து அதுக்குரிய பெருமானத்தை கொடுக்கறதுக்காக அப்படி பயன்படுத்துவாங்க. அல்லாஹ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌஇலதன், ஒரு உபதேசம் செய்தார்கள். அது எப்படிப்பட்ட உபதேசம் என்றால், வஜிலத் மின்ஹல் குலூப், உள்ளங்கள் நடுநடுங்கியது. உள்ளங்கள் நடுநடுங்கியது. வஜிலண்டா என்ன? வஜிலண்டா என்ன? உள்ளம் நடுங்கிறது. வதரஃபத் மின்ஹல் உயூன், கண்கள் கண்ணீர் வடித்தன. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி ஒரு உபதேசம் செஞ்சாங்க. உபதேசம் செஞ்சாங்க. அப்ப அதனால ஏற்பட்ட ஒரு தாக்கத்தை அல் இர்பால் இப்னு சாரியா ரழியல்லாஹு சொல்றாங்க. فَقُلْنَا يَا رَسُولَ اللَّهِ كَأَنَّهَا مَوْعِظَةُ مُوَدِّعٍ فَأَوْصِنَا. நாங்கள் சொன்னோம். யாரே நாங்கள்? சஹாபாக்கள் சொல்றாங்க. நாங்கள் சொன்னோம், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே, கன்னஹா மௌஇலத்து முவத்தீன், இது ஒரு பிரியாவிடை பெற்று செல்லக்கூடிய ஒருவருடைய உபதேசத்தை போல இருக்கிறதே அப்படின்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க செய்கிற ஒரு கடைசி உபதேசம் மாதிரி அவங்களுக்கு விளங்குச்சு. பிரியாவிடைன்னா முவத்தீனா யாரு? நான் போயிட்டு வரேன், இதுதான் உங்களோட லாஸ்ட்டாக பேசுறது அப்படின்னு சொல்கிற மாதிரி இருந்தது. அப்படின்னா வித்தியாசமான ஒரு வளமைக்கு மாற்றமாக அப்படி பேசுவாங்க. அப்படி இருக்கும்பொழுது சஹாபாக்கள் கணிச்சுக்கிட்டாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட இந்த உபதேசத்தை வச்சு கான்னஹா மௌஇலத்து முவத்தீன், ஒரு பிரியாவிடை பெற்று செல்லக்கூடிய ஒருவருடைய உபதேசத்தை போல இருக்குது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஃபாவுசினா, மேலதிகமாக எங்களுக்கு வசியத்தை செய்துங்க. வசியத்துனா என்ன? சாசனம், மரண சாசனம்னு சொல்லுவோம். அது சில இடங்களில் வசியாண்டா என்ன உபதேசத்துக்கும் பயன்படுத்தும், நசிஹாண்டா கருத்தில். ஹவுசினா சஹாபாக்கள் நிறைய சொல்லுவாங்க, ஹவுசினி யார சூழல்லா, எனக்கு வசியச்சிங்க. வளர்ந்தா சஹாபாக்கள் அடிக்கடி அந்த மாதிரி வார்த்தைகள் பயன்படுத்துவாங்க. இப்ப
இப்ப வசியத்தின் சில இடங்களை குர்ஆன் பயன்படுத்தும். அந்த வசியான்னு சொல்லும் பொழுது இந்த மரண சாசனம், மரண நேரத்தில் சொல்லப்படுற அந்த சாசனம். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்ப இவ்வளவு விஷயங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு வரும்பொழுது அவங்க சஹாபாக்கள் புரிஞ்சு கொண்டாங்க. அப்ப கேட்டாங்க, கால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தில் இவங்க சொன்னாங்க தானே வசியத் செய்யுங்க அப்படின்ட்டு. கால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஊசிக்கும் பி தக்வல்லாஹ், உங்களுக்கு நான் வசியத் செய்கிறேன் எதை கொண்டு, பி தக்வல்லாஹ், நீங்க அல்லாஹ்வை அஞ்சி கொள்ள வேண்டும் கொண்டு. வஸ்ஸம்இ வத்தா, கேட்டு வழிபடுறது, அதாவது முழுமையாக கட்டுப்பட்டு நடங்க. யாருக்கு, இந்த அம்மர் அலைக்கும் அபுதுன், உங்கள் மீது ஒரு அடிமை தலைவராக நியமிக்கப்பட்டாலும், ஆட்சி பொறுப்புல உங்களுக்கு ஒரு தலை அடிமை வந்து தலைவராக நியமிக்கப்பட்டால் நீங்க கட்டுப்படுங்க. சொல்லி போட்டு சொன்னாங்க, இந்த ஹதீஸ்ல சில ஹதீஸ்ல மையாஷ்மிங்கும் மட்டும் இருக்கும், சிலதுல பாதி மிம்பாதி, அதாவது வைன்னஹு மையாஷ்மிங்கும் பாதி, அதாவது மிம்பாதி என்ற சில அறிவிப்புகள் அந்த மாதிரி வரும். சில வாசகங்கள் அந்த ஹதீஸ் அறிவிக்கக்கூடியவங்க அந்த சில வாசகத்தை விடுவாங்க. அதுல முழுமையான கருத்து வைன்னஹு மையாஷ்மிங்கும், எனக்கு பின்னால் உங்களில் யார் வாழ்கிறாரோ, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்த போகிற பிறகு உங்களில் எனக்கு பின்னால் யார் வாழ்றாங்களோ அவர் ஃபஸயரா இஃதிலாஃபன் கதீரா, ஃபஸயரா இஃதிலாஃபன் கதீரா, அவர் நிறைய கருத்து முரண்பாடுகளை காண்பார், கருத்து முரண்பாடுகளை நிறைய காண்பார். இப்போ இந்த நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தறதுக்கு முன்னுக்கே சொல்லிட்டாங்க இப்படியெல்லாம் கருத்து முரண்பாடு இருக்கும் அண்டு கியாமத்து நாள் வரைக்கும் இருக்கும் அது. ஃபஅலைக்கும் பிஸுன்னதி, அப்ப அந்த நேரத்தில் நீங்க என்னுடைய வழிமுறையை நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். ஃபஅலைக்கும் பிஸுன்னதி. அதே மாதிரி வஸுன்னத்தில் குலஃபாயிர் ராஷிதீன் அல் மஹ்தியீன், வஸுன்னத்தில் குலஃபாயிர் ராஷிதீன், நேர்வழி நடந்த ஹலீஃபாக்கள், அல் மஹ்தியீன் நேர்வழி பெற்றவர்கள், ராஷிதுனா நேரான பாதை, நேரான பாதை அதாவது சத்தியத்தை விளங்கி நேரான தீர்ப்பை கொடுக்கிறது ராஷித், அது பின்னால் வரும். அல் மஹ்தியீன் நேர்வழி பெற்றவர்கள், இவர்களுடைய வழிமுறையும் நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். ஹைர் அல்லு அலைஹா பின் நவாஜிஸ் சொல்லி போட்டு சொன்னாங்க, அலைக்கும் நீங்க பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். அல்லு அலைஹா பின் நவாஜித், அதுக்கப்புறம் இன்னும் மேலதிகமா சொல்றாங்க, அல்லு அலைஹா பின் நவாஜித், அதை நீங்கள் கடைவாய் பற்களால் கவ்வி பிடித்துக் கொள்ளுங்கள், பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள், உறுதியாக பிடிச்சு கொள்ளுங்கன்னு சொன்னாங்க. நவாஜித்னா இந்த கடைவாய்ப்பல்லுக்கு சொல்றது. சொல்லி போட்டு சொன்னாங்க, ஐயாக்கும் உங்களை நான் எச்சரிக்கிறேன், ஒமஹதசாத்தில் உமூர், புதிதாக உண்டு பண்ற காரியங்களை விட்டும் உங்களை நான் எச்சரிக்கிறேன். புதிதாக உருவாக்கப்பட்ட நூதன செயல்பாடுகள் அனைத்துமே வழிகேடாகும், அனைத்துமே வழிகேடுகளாகும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொதுவாக ஹுத்பாவில் சொல்ற வாசகம் இருக்குது, அது வேறதா كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الامور محدثاتها وكل محدثه بدعه وكل بدعه ضلاله இது ஒரு செய்தி. அது மாதிரி وكل ضلاله في النارங்கிறது வேற ஒரு கிரந்தத்தில் பதிவா இருக்குது. خير خير இப்ப இந்த ஹதீஸ் பாருங்க, இந்த ஹதீஸ பொறுத்தவரையில அபூ தாவூத் ரஹிமஹுல்லாஹ் பதிவு செய்திருக்கிறார்கள். இமாம் அபூ தாவூத் சுனன்ல 4607வது செய்தி. இமாம் அபூ தாவூத் ரஹிமஹுல்லாஹ் சுனனில் 4607வது செய்தியாகவும், இமாம் திர்மிதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஜாமியு திர்மிதியினுடைய 2676வது செய்தியாகவும், இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ் தனது முஸ்னதில் 17144வது செய்தியாகவும், இமாம் இப்னு மாஜா ரஹிமஹுல்லாஹ் தனது சுனனில் 42வது செய்தி, 43 44 சில செய்திகள் இது மாதிரி வருது. அப்போ 42வது செய்தியாகவும் பதிவு செய்திருக்கிறார்கள். இது ஒரு சரியான ஒரு ஹதீஸ். ஹைர் இப்போ இந்த செய்தியில் இது ஒரு ஆதாரபூர்வமான ஒரு செய்தி தான். நிறைய அறிஞர்கள் இதை பற்றி விரிவாக பேசியிருக்கிறாங்க, இதனுடைய தரம் குறித்து. இது ஆதாரபூர்வமான, சுருக்கமாக சொல்லுதாங்க, இது ஒரு ஆதாரபூர்வமான ஒரு ஒரு பலமான ஒரு செய்தி. பல ஹுஃபாதுகள், ஹதீஸ் துறை என்னுடைய மிக முக்கியமான அறிஞர்கள் எல்லோருமே இந்த ஹதீஸை சரி என்று சொல்லியிருக்கிறார்கள். ஹைர் இப்போ நாங்கள் இந்த ஹதீஸ் என்ன விஷயத்தை பேசுது, இது பேசக்கூடிய செய்தி என்னங்கிறத நம்ம பார்ப்போம். முதலாவதாக அல் இர்பாத் இப்னு சாரியா, அல் இர்பாத் இப்னு சாரியா, சாரியா அல் இர்பாத் இப்னு சாரியா ரலியல்லாஹு அன்ஹு,
தெளிவுபடுறீங்களா இந்த சாவி ما شاء الله خير إرباد بن ساريا رضي الله عنه வந்து இவர் புனை பேர் ابو نجيح ابو نجيح இவங்க வந்து اصحاب الصفا சொல்லுமே திண்ணை தோழர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட ஒரே சபையில அதிகமா பக்கத்துல இருந்து இல்ம் எடுக்க கூடியவங்க திண்ணை தோழர்கள் சொல்லுவோம் அதுல மிக முக்கியமான ஒருவர் தான் அல் இர்பாத் இப்னு சாரியா ரழியல்லாஹு அன்ஹு இவங்க கடைசி காலத்துல ஷாம்ல இருந்தாங்க ஷாம்ல தான் வஃபாத் ஆனாங்க ஹிஜ்ரி 75ல ஹிஜ்ரி 75ல ஷாம்ல வஃபாத் ஆனாங்க சூரா தௌபாவுடைய 92வது வசனம் சூரா தௌபாவுடைய 92வது வசனம் இவருடைய விஷயத்துல இறங்கி இருக்கீங்கன்னு சொல்லி நிறைய தஃப்சீருடைய அறிஞர்கள் இமாம் குர்துபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அதே மாதிரி பொதுவாக தஃப்சீர்களில் ஏழு பேருடைய விஷயத்தில் இறங்கிச்சு அதில் இவரும் ஒருவர்னு சொல்லுவாங்க இந்த ஹதீஸை பற்றி வரும்பொழுது அபுதாவுத் ரஹிமஹுல்லா ரிவைஸ் செய்யும் பொழுது இந்த செய்தியை அப்படியே கொண்டு வருவாங்க 4607 செய்தியிலே கொண்டு வருவாங்க எப்படின்னால் இர்பாத் இப்னு சாரியா அவர் இந்த வசனம் சூரா தௌபாவினுடைய 92வது வசனம் இறங்கிய அந்த ஒரு ஏழு எட்டு சஹாபாக்கள் சிலவங்க ஏழுன்னு சொல்கிறாங்க சிலவங்க ஒரு கூட்டம் அப்படி இருக்குது அதில் ஒருவர் இவர் அப்படின்னா தபுக்குடைய அந்த யுத்தத்தில் சஹாபாக்கள் வந்து சில சஹாபாக்கள் வந்து அவங்க ரசூல்லாட்ட வந்தாங்க எப்படி வந்தாங்கன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எங்களோட அவங்கள வந்து இவங்ககிட்ட ஒன்றும் இல்லை வரிய சஹாபாக்கள் ரசூலை ஏற்றிட்டு போவாங்க வாகனத்தில் அப்படின்னு வந்தாங்க ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க என்கிட்ட இல்லையே பயணம் கொண்டு போகிறதுக்குரிய ஏற்பாடு என்கிட்ட இல்லையேன்னு சொன்ன பொழுது எங்களை செலவழிக்க ஒன்றுமே இல்லையேன்னு சொல்லி அழுது கொண்டு திரும்பி சென்றார்கள் என்று சொல்லி வருது குரான் வசனம் நீங்கள் சூரா தௌபாவை எடுத்து பார்த்தால் அப்போ அழுது கொண்டு சென்றார்கள் என்று சொல்லி அல்லாஹு தஆலா ஒரு இது ஒரு ஈமானுக்குரிய ஒரு அடையாளமாக அல்லாஹ் அந்த வசனத்தை பேசுகிறான் அப்போ அந்த ஒரு வசனத்துக்கு உட்பட்டவர் வந்து இர்பாத் இப்னு சாரியா ரழியல்லாஹு அன்ஹு அந்த ஏழு பேரில் ஒரு ஆள்னு சொல்கிறாங்க குறிப்பாக சில அறிஞர் தஃப்சீருடைய ஆசிரியர்கள் இவருடைய விஷயத்தில் இறங்குச்சின்னு சொல்லி இவர் பேரை சொல்லி கூட சொல்வதை தஃப்சீரில் நம்ம பார்க்க முடிகிறது ஹேர் அப்போ இது ஒரு முக்கியமான ஒரு சஹாபி பல ரிவாயத்தில் ஹதீஸில் அறிவிச்சிருக்கிறாங்க இவரை தொட்டு பல பேர் அறிவிச்சிக்கிறாங்க ஹதீஸில் அறிவிச்சிருக்கிறாங்க இவர் குறிப்பாக அந்த ஹதீஸ் வந்து பிரபலியமான ஒரு ஹதீஸ் இர்பாத் இப்னு சாரியா ரழியல்லாஹு அன்ஹு ஹதீஸ் இது பிரபலியமான ஒரு ஹதீஸ் இது அறிஞர்கள் வந்து இந்த ஹதீஸ் சம்பந்தமாக நிறைய விளக்கங்கள் சொல்லியிருக்கிறாங்க அதாவது இந்த அபுதாவுதில் 4607வது செய்தி அப்துல் ரஹ்மான் இப்னு அம்ர் அஸ்-ஸுலமி அவருடைய அறிவிப்பு அதில் இந்த செய்தி அதாவது சூரா தௌபாவுடைய 92வது வசனம் சம்பந்தமாக அதில் இவருடைய விஷயத்தில் இவரும் அதில் ஒருவர் என்று இறங்கியதை மபூதாவது ரஹிமுல்லா 4607வது செய்திலையும் இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹிமுல்லா முஸ்னதில் 17185வது செய்திலையும் பதிவு செய்திருக்கிறார்கள் ஹைர் இவங்க வந்து ஹிஜ்ரி 75ல் ஒஃபாத்தானாங்கிறதுல 75ல் ஒஃபாத்தானாங்க என்பதை இமாம் இப்னு சஅத் ரஹிமுல்லா தபக்காத்துல் குபராவில் சொல்கிறாங்க அது மாதிரி இப்னு அப்துல் பர் ரஹிமுல்லா அல் இஸ்திஆப்ல இஸ்தியாப்னா மிக முக்கியமான ஒரு புத்தகம் அதிலையும் சொல்கிறாங்க ஹைர் அப்போ இந்த ஹதீஸினுடைய ராவி அல் இர்பாத் இப்னு சாரியா ரழியல்லாஹு அன்ஹு மிக முக்கியமான ஒரு சஹாபி அந்த சஹாபியை என்ன செய்யணுமோ ஞாபகத்தில் வைத்துக்கொள்ள வேண்டும் ஹைர் அதுக்கப்புறம் பாருங்க இப்போ வஅதனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு உபதேசம் செய்தார்கள் மௌஇலா ஒரு உபதேசம் எப்படி உபதேசம் கண்கள் அதாவது உள்ளம் நடுங்கி கண்கள் கண்ணீர் வடித்தன உள்ளமெல்லாம் நடுங்கியது கண்கள் கண்ணீர் வடித்தனங்கிறதான் அந்த உபதேசத்தினுடைய வர்ணனை அப்போ உபதேசத்தை பொறுத்தவரையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜும்ஆவில் உபதேசம் பண்ணுவாங்க அதே மாதிரி வந்து பெருநாட்கள் உபதேசம் செய்வாங்க அது அல்லாமல் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடையிடையே உபதேசம் செய்வார்கள் இடையிடையே உபதேசம் செய்வார்கள் என்ற செய்தியை நம்ம பார்க்கலாம் அபு வாயில் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க அறிவிப்பு செய்கிறாங்க அப்துல்லாஹி பின் மஸ்ஊத் ரழியல்லாஹு அன்ஹு வந்து கான் அப்துல்லாஹி பின் மஸ்ஊத் யுதக்கிருனா குல்ல யௌம் ஹமீஸ் யௌமி ஹமீஸ் அதாவது வியாழக்கிழமையில் உள்ள யௌம் ஹமீஸ்னா என்ன ஒவ்வொரு வியாழக்கிழமையும் அப்துல்லாஹி பின் மஸ்ஊத் ரழியல்லாஹு அன்ஹு வந்து எங்களுக்கு உபதேசம் செய்வார்கள் யார் சொல்லுது அபு வாயில் ரஹ்மத்துல்லாஹி சொல்கிறாங்க ஃபகால லஹு ரஜுலுன் அப்துல்லாஹி பின் மஸ்ஊத் ரழியல்லாஹு அன்ஹு வந்து எப்படிப்பட்ட ஒரு சஹாபி அவங்களுடைய சிறப்பு என்னங்கிறது நமக்கு தெரியும் அப்போ அவங்க உபதேசம் செஞ்ச பொழுது ஃபகால லஹு ரஜுலுன் அதில் ஒருவர் சொன்னார் யா அபா அப்துல் ரஹ்மான் அபு அப்துல் ரஹ்மான் அவங்களோட குன்னியா குன்னியான என்ன
புனை பேர் லக்கபுன்னா பட்ட பேர். சொல்றது இப்ப அபு ஹுரைரா, அபு ஹுரைரா, அபு அபு பக்ர், அதே மாதிரி அபு அபு அபுன்னு சேர்ந்து வர்றது, அபு ஹஃப்ஸ், அபு உம்மு தர்தா, அபு தர்தா, அபு தர் அல் கிஃபாரி. இந்த அபு உம்முன்னு சேர்ந்து வந்தா அதுக்கு என்ன செய்வாங்க அரபுல, குன்னியா புனை பேர் சொல்லுவாங்க. லக்கப் பட்ட பேர், உமர் அல் ஃபாரூக், உஸ்மான் துன்னூரைன், வளைஞ்சா. அப்ப அபு ஹஃப்ஸின் உமர், அபு ஹஃப்ஸின் உமர் அல் ஃபாரூக். அபு ஹஃப்ஸ்னா, அபு ஹஃப்ஸ்னா யாரு, ஹஃப்ஸா அலி அல்லாஹு அன்ஹு, அவங்களுக்கு அபு ஹஃப்ஸ் அப்படி சொல்லுவாங்க. அல் ஃபாரூக் அபு அபு ஹஃப்ஸ் முன்னுக்குள்ளது குன்னியத் அல் ஃபாரூக், அது லக்கப் பட்ட பேர். லக்கபுல நல்லதும் இருக்குது கெட்டதும் இருக்குது, நல்லது அனுமதிக்கப்பட்டிருக்குது, மோசமானது தடுக்கப்பட்டிருக்குது. வல தனாபசு பில் அல்காப், பட்ட பேர் சொல்லி அழைக்க வேண்டாம், சூரா குஜராத். அல்லதா ரைட். خير ابا فقال له رجل يا ابا عبد الرحمن ابو عبد الرحمن عبد الرحمن ودي تندي ابو عبد الرحمن يا ري عبد الله بن مسعود رضي الله عنه ابو هريره ترنا عبد الرحمن بن صخر رايت يا ابا عبد الرحمن ابو عبد الرحمن انا نحب حديثك ونشتهي அதாவது உங்களோட நீங்கள் பேசுகிறத நாங்கள் ரொம்ப விரும்புகிறோம், நீங்கள் ஹதீஸில் சொல்கிறத பயன் பண்ணுறதை நாங்கள் ரொம்ப விரும்புகிறோம், அதனால் நீங்கள் ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு பயன் பண்ண நல்லமே அப்படின்னு சொன்னாங்க. யார் சொல்கிறது, அதில் இருக்கக்கூடிய ஒரு மனிதர். அவர் சொன்னாங்க எப்படின்றால், நான் ஒவ்வொரு நாளும் பண்ணலாம், ஆனால் அப்படி செஞ்சால் நீங்கள் சலிப்படைந்து விடுவீர்கள். எப்படி சொன்னாங்க, நீங்கள் சலிப்படைந்து சலிப்படைந்து போயிடுவீங்க, ஒரே கேட்டு கேட்டு ஒவ்வொரு நாளும் கேட்டு 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 இருந்தா நீங்கள் சலிப்படைந்து போய்விடுவீர்கள். ஏனென்றால் இந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கான யதகவ்வலுனா பில் மௌஇதா கராஹத ஸாமதி அலைனா, கராஹத ஸாமதி அலைனா, அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு யதகவ்வலுனாடா தவணை முறையில் உபதேசம் செய்வார்கள். வேணுதா, தவணை முறையில் உபதேசம் செய்வார்கள். ஏனென்றால் நாங்க சலிப்படைந்து விடுவோம் என்ற பயத்தில் அந்த அதை வெறுத்து ரசூல் அப்படி அவங்க ரசூல் அலிஸ்லாம் கூட விட்டு விட்டு தான் உபதேசம் செய்வாங்க, தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் அல்லது ஒவ்வொரு தொழுகைக்கு போகிறோம் அப்படி உபதேசம் செய்ய மாட்டாங்க. ஏன்னா ரசூல் அலிஸ்லாம் கூட உபதேசம் செய்யும் பொழுது மாறி மாறி தவணை முறையிலே உபதேசம் செய்வார்கள். ஏன்னா எங்களுக்கு அது சலிப்படைஞ்சிடக்கூடாது என்பதனால, அது அவங்க சலிப்பு அடைஞ்சினா அதை வெறுத்தாங்க, அப்படி இருக்கக்கூடாதுங்கிறதுனால அவங்க அப்படி செய்தார்கள். அதனால தான் நானும் உங்களுக்கு விட்டு விட்டு உபதேசம் செய்கிறேன், விட்டு விட்டு உபதேசம் செய்கிறேன். ஒரு அதாவது இவங்க வியாழக்கிழமை சில சஹாபாக்கள் அவங்கவுங்களோட மஜ்லிஸ் அவங்கவுங்களோட மாணவர்கள் நிறைய இருந்தாங்க. ஹைர், அப்போ இவர்களுடைய நிலைப்பாடு என்னென்னா, இவர் வந்து அவர் வியாழக்கிழமையில் பயன் பண்ணார்ன்ற செய்தியை நம்ம பார்க்குறோம். இந்த செய்தி அதாவது அப்துல்லாஹி மசூத் ரலியல்லாஹு அன்ஹு எந்த செய்தியை பொறுத்தவரையில், இது புகாரியினுடைய 70வது செய்தி, முஸ்லீமினுடைய 2821வது செய்தி, அது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஹைர், இது புகாரிலே முஸ்லீமே வரக்கூடிய செய்தி. ஹைர் பாருங்க, அடுத்ததா பாருங்க, அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உபதேசம் செய்வதில் எப்படி அவங்க கையாண்டு இருக்கிறாங்க வழிமுறைன்னு சொன்னா, விட்டு விட்டு உபதேசம் செய்திருக்கிறார்கள். இது இல்ல உபதேசம் என்ன, அல் அம்ர், ஏவல், விளக்கல், அது மாதிரி ஆசை ஊட்டக்கூடிய விஷயங்கள், தர்கீப், அமல் செய்யுங்க அப்படின்னு ஆசை ஊட்டக்கூடிய விஷயங்கள், அதே மாதிரி அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யறது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அந்த மௌஇலா உபதேசம் என்பதற்குள்ள வரும். ذرفت منها العيون وجلت ووجلت منها القلوب. இந்த ரெண்டு விஷயமும், உபதேசங்களை கேட்டால் உள்ளம் நடுங்க வேண்டும், கண்கள் கண்ணீர் வடிக்க வேண்டும். இந்த ரெண்டு வர்ணனையும் அல்லாஹு தஆலா மூமின்களுடைய வர்ணனையா சொல்றான். அதாவது மூமின்களை பத்தி அல்லாஹு தஆலா சொல்லும் பொழுது, إنما المؤمنون الذين إذا ذكر الله وجلت قلوبهم மூமின்கள் யார் என்றால், அவர்களுக்கு அல்லாஹுடைய நாமம் சொல்லப்பட்டால், அல்லாஹுடைய பெயர் சொல்லப்பட்டால், வஜிலத் குலூபும், அவருடைய உள்ளங்கள் நடுங்கும். வைதா துலிய அவருடைய வசனங்கள் ஓதி காண்பிக்கப்பட்டால் அவருடைய ஈமான் கூடும், அவர்கள் அல்லாஹின் மீதே, ரப்பின் மீதே, அவர்களுடைய ரப்பின் மீதே தவக்குள் வைத்திருப்பார்கள். அனைத்து காரியங்களையும் அல்லாஹின் மீதே
ஒப்படைத்திருப்பார்கள். அப்ப சூரா அல் அன்பால் இரண்டாவது வசனம். ஹைர், அப்ப இது ஒரு பாருங்க, அல்லாஹ் பத்தி பேசும் பொழுது, அல்லாஹ்வுடைய வசனங்களை பத்தி பேசும் பொழுது உள்ளங்கள் நடுங்கும். உள்ளங்கள் நடுங்கும் என்பது அல்லாஹ் ஒரு மூமின்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு பண்பு. வபஷிரில் முஹ்பிதீன் الَّذِينَ إِذَا ذُكِرَ اللَّهُ وَجِلَتْ قُلُوبُهُمْ وَبَشِّرِ الْمُخْبِتِينَ. நபியே, படிந்து நடப்பவர்களுக்கு நன்மாராயம் சொல்லுங்கள். அவர்கள் யார் என்றால், அல்லாஹ் என்று சொன்னால், அவர்களுக்கு சொல்லப்பட்டால் அவர்களுடைய உள்ளங்கள் எல்லாம் நடுங்கும். சூரா அல்ஹஜ் 34-35. وقال ألم يأن للذين آمنوا أن تخشع قلوبهم لذكر الله وما نزل من الحق. ألم يأن للذين آمنوا إيمان கொண்டவர்களுக்கு இன்னும் நேரம் வரவில்லையா? أن تخشع قلوبهم அவருடைய உள்ளங்கள் உள்ளச்சத்தால் பயத்தால் அல்லாஹுடைய லிதிக்கிரில் அல்லாஹுடைய திக்கிர கேட்டு அல்லாஹ் இறக்கிய சத்தியத்தை கேட்டு அதை பார்த்து அவருடைய உள்ளங்கள் பயப்படக்கூடிய அஞ்சக்கூடிய நேரம் இன்னும் மூமின்களுக்கு வரவில்லையா? சூரா அல் ஹதீத் 16 வசனம். அப்ப பாருங்க, அல்லாஹு தஆலா அன் தக்ஷஅ குலூபுஹும் லிதிக்ரில்லாஹி வமா நஸல மினல் ஹக். அப்ப அல்லாஹு தஆலா திக்ருன்னு பயன்படுத்துறான். அல்லாஹுடைய வசனங்கள், அல்லாஹ்வுடைய வார்த்தைகள் இதை அல்லாஹ் அப்படி பயன்படுத்தி நாங்கள் பார்க்குறோம். அதே மாதிரி அல்லாஹு தஆலா அல்லாஹு நஸல அஹ்ஸனல் ஹதீஸ் கிதாபம் முதஷாபிஹம் மஸானி தக்ஷஇரு மின்ஹு ஜுலூத் الذين يخشون ربهم ثم تلين جلودهم وقلوبهم إلى ذكر الله. அல்லாஹு நஸ்ஸல அஹ்ஸனல் ஹதீஸ் பேச்சுக்களில் மிக அழகானதை அல்லாஹ் இறக்கி வைத்திருக்கிறான். கிதாபன், எப்படி குர்ஆன் கிதாப் வேதத்தை அல்லாஹு தஆலா பேச்சில சிறந்ததாக அல்லாஹு தஆலா பேச்சுக்களில் மிக அழகியதாக அல்லாஹ் இறக்கி வைத்திருக்கிறான். கிதாபன், எப்படிப்பட்ட இது முதஷாபிகன், ஒன்று கொண்டு ஒத்ததாகவும் மதானிய திரும்ப திரும்ப ஓதப்படக்கூடியதாகவும் அல்லாஹு தஆலா இறக்கி வைத்திருக்கிறான். எப்படி தக்ஷஇரு மின்ஹு ஜுலூதுல்லதீன யக்ஷௌன ரப்பஹும், அல்லாஹ்வை அஞ்சக்கூடியவர்களுடைய தோள்களில் உள்ள உரோமங்கள் எல்லாம் அதை கேட்கின்ற பொழுது சிலிர்த்து நிற்கும். உரோமங்கள் என்ன செய்யும்? புல்லரிக்கும் சொல்லுவோமே, மேனில உள்ள உரோமங்கள் எல்லாம் சிலிர்த்து நிற்கும். தக்ஷஇரு மின்ஹு ஜுலூத், ஜுலூத் வந்திருக்கு, அதாவது தோல். தோல் இருந்தா என்ன, தோல் சிலிர்த்து நிற்கிறன்னா அப்ப உரோமம் என்ன செய்யும்? அப்ப நம்ம சொல்ல மெய் சிலிர்த்து போறதுன்னு சொல்லுவோமே, அப்படி ஆகும். தக்ஷஇரு, அதுக்கப்புறம் அப்படி வந்து அது மேனியில் ஏற்படக்கூடிய மாற்றம், அது உள்ளத்துல என்ன மாற்றம் ஏற்படும்? அதுக்கப்புறம் அந்த உடலும் உள்ளமும் அல்லாஹுடைய திக்ரின் பால் அமைதி பெறும், மென்மையாகும். என்ன செய்யும்? அப்படியே சாஃப்ட் ஆகிடும், அப்படியே மென்மையாகிடும். ஏன்னா அல்லாஹுடைய திக்ர், அல்லாஹுடைய கலாம், அல்லாஹுடைய வார்த்தை, அல்லாஹுடைய வசனங்கள் அது ஒரு மனிதனுக்கு உள்ளத்தில் அச்சத்தை கொடுக்கும், பயத்தை கொடுக்கும், அழுகையை கொடுக்கும், மேனியில ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். ஆனால் ஒரு மூமினுக்கு அமைதியையும் கொடுக்கும், உள்ளத்துக்கு அமைதியையும் அது கொடுத்து கொண்டே இருக்கும். இது சூரா ஸுமர் 23 வசனம். وَإِذَا سَمِعُوا مَا أُنْزِلَ إِلَى الرَّسُولِ تَرَى أَعْيُنَهُمْ تَفِيضُ مِنَ الدَّمْعِ مِمَّا عَرَفُوا مِنَ الْحَقِّ وَإِذَا سَمِعُوا مَا أُنْزِلَ إِلَى الرَّسُولِ. அதாவது, وَإِذَا سَمِعُوا, அவர்கள் கேட்டால், மா உன்சில இல ரசூல், ரசூலுக்கு இறங்கிய ஒன்றை, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறங்கிய ஒன்றை அவங்க காதல கேட்டால், நபியை நீங்க பார்ப்பீங்க, அவங்க காதல கேட்கும் பொழுதே தர அயுனகும், நீங்க அவங்களோட கண்களை பார்ப்பீர்கள்,
تفيض من الدمع مما عرفوا من الحق அவர்கள் சத்தியத்திலிருந்து அவர்கள் அறிந்ததை வைத்து அவருடைய கண்களிலே கண்ணீர் வருவதை நீங்கள் பார்ப்பீர்கள் எப்படி அல்லாஹ் சொல்றான் சுபஹானல்லாஹ் அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றான் தரா அயுனஹும் تفيض من الدمع مما عرفوا من الحق عرفوا அவர்கள் அறிந்து கண்கள் அவருடைய கண்கள் கலங்கும் என்பதாக கண்ணீர் வடிக்கும் என்பதாக அல்லாஹ் تعالی சொல்றான் அப்ப எனவே சூரா அல் மாயிதா 83வது வசனம் இப்போ இந்த வசனங்கள் என்ன சொல்லுதுனால் ஒரு உபதேசி உபதேசம் செய்யும் பொழுது அந்த உபதேசத்தில் அல்லாஹ்வுடைய வசனங்கள் அது ஓதப்பட வேண்டும் புரியுதா உங்களுக்கு இப்போ நிறைய வந்து நம்ம குர்ஆன் ஓதப்படணும் குர்ஆன் வாசிக்கிறது அது தப்பு நேரடியாக தப்புன்னு நம்ம சொல்ல முடியாது ஆனால் சிறப்பு வந்து குர்ஆன் திலாவத் தான் திலாவத்துங்கிறது வாசிக்கிறது அல்ல இப்போ உதாரணமாக வைங்களேன் ஜாரஃபத் மின்ஹல் உயூனு வ வஜிலத் மின்ஹல் குலூப் இது வாசிக்கிறது இப்போ அந்த இது வந்து வாசிக்க தான் முடியும் இது குர்ஆன் انما المؤمنون الذين اذا ذكر الله وجلت قلوبهم இது ஓதுறது அழகா خير அப்ப எனவே அல்லாஹ் சொல்றது குர்ஆன்ல திலாவா இன்னல்லதின யத்லூன கிதாப் அல்லாஹ் அல்லாஹ்வுடைய வசனங்களை அவர்கள் ஓதுவார் திலாவத் கிராத் வாசிக்கிறது வாசிக்கிற பேரு அப்ப சில இடங்கள்ல சின்ன வித்தியாசங்கள் இருக்குது கிராத் திலாவத்துக்கும் பயன்படுத்துவாங்க அது வேற விஷயம் ஆனா பொதுவாக குர்ஆன் சொல்றது திலா ஓதுங்க ஏன்னா அல்லாஹ் தஆலா அந்த ரசிக்கிறான்னு சொல்லி ஹதீஸ்ல வருதானே விரும்பி கேட்கிறான் அப்ப விரும்பி கேட்கிறனா வாசிக்கிறதே இல்லை ஒரு அட்டியான் அல்லாஹுடைய வார்த்தையை அழகுபடுத்துறான் ஸையின் அஸ்வாத்துக்கும் பில் குர்ஆன் ஆனா அவங்க சொல்றது ஸையின் அல் குர்ஆன் பி அஸ்வாத்தி உங்களோட குரல்களால் நீங்க அலங்கறீங்க குர்ஆன அப்ப உங்களோட குரல்களால் குர்ஆன் அலங்கறீங்க என்றால் உங்களை முடியுமான அளவு நீங்க என்ன செய்யுங்க முடியுமான அளவு என்ன செய்யணும் ட்ரை பண்ணணும் ஓதுறதுக்கு ஜெயினு அல் குர்ஆன பி அஸ்வாதிக்கும் மல்லம் தகன்ன பில் குர்ஆன் ஃபலைஸ் மினா இப்படி ஹதீஸில் வருது خير அப்ப இந்த கருத்துல பல ஹதீஸில் வரனால அது ஷவாஹிதில் வச்சு இந்த எல்லாமே செய்திகள் பலமான செய்திகள் அராஹமா ஓதுற சம்பந்தமா அப்ப என்ன செய்யணும்னா நல்ல அழகா என்ன செய்யணும் ஓதணும்ங்கிறத இதுல இருந்து நம்ம எடுத்துக்கொள்ளணும் இப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏன் இதை சொன்னாங்க ஏன் இந்த வசனங் இந்த ரசூலுல்லாஹி உரைகளினால சஹாபாக்குடைய கண்கள் கண்ணீர் வடிச்சதுன்னு சொன்னால் ரெண்டு விஷயம் ஒன்று குர்ஆன் சொல்லுது உபதேசங்களை கேட்டால் அவர்கள் கண்ணீர் வடிப்பார்கள் ரெண்டாவது குர்ஆன் அவர்கள் ஓத கேட்டாலே அவர்கள் என்ன செய்வாங்க அவருடைய கண்கள் கலங்கும் உள்ளம் நடுங்கும் பயம் வரும் விளங்கி அழுகிறது யோசிக்கிறது மிக சிறந்தது நூறு நாலா நூறு அதுதான் சிறந்தது ஒருவேளை நம்ம விளங்குறதுக்கு முயற்சி செஞ்சு கொண்டு இருக்கிறோம் ஆனால் உள்ளம் நடுங்குதுனால அது நல்லதுதான் ஏன்னா வைதா துளிய தலையும் ஆயா தூ சாத துமியுமான ஓதி காண்பிக்கப்பட்டாலே அங்க தர்ஜமாட்ட வார்த்தை எல்லாம் சொல்லல அதனால வேற வசனங்களை வச்சு தர்ஜமாவும் சேர்த்து தான் நம்ம பார்க்கணும் ஆனால் இந்த வசனத்தை வச்சு பார்க்கும் பொழுது ஓதுனாலே ஒரு பக்தி ஒரு ஒரு உள்ளத்துல ஒரு என்ன செய்யும் ஒரு அச்சம் ஒரு ஈமான் கூடணும் ஒரு ஈமான் கூடணும் என்பதை நம்ம என்ன செய்யணும் புரிந்து கொள்ள வேண்டும் ஹைர் இப்ப பாருங்க இப்ப இது எப்படிப்பட்ட ஒரு உபதேசம் அடுத்த அந்த ஹதீஸ்ல அடுத்த பாதி அன்னஹா மௌஇலத்து முவத்தின் ஃபவுசினா ஒரு பிரியாவிடை இப்போ ஒருவர் வந்து இப்போ நீங்கள் வீட்டில் இருக்கிறீங்க ஒரு மாதம் லீவுக்கு போயிட்டீங்க வெக்கேஷனுக்கு போயிட்டு நீங்கள் திரும்ப ஒரு வருஷத்துக்கு போகிற வீட்டுக்கு வருவீங்க அப்போ என்னென்ன செய்யணுங்கிறதுலாம் சொல்லுவீங்க அப்போ அந்த நேரத்தில் உங்களோட உணர்வு எப்படி இருக்கும் உங்களோட வார்த்தைகள் எப்படி இருக்கும் இது சாதாரணமாக ஒரு ஒரு தற்காலிக பிரிவுன்னு வச்சுக்கொள்ளுங்க அப்படி தான் நம்ம நினைக்கிறோம் அது தற்காலிகமான நிரந்தரமாங்கிற அல்லாஹ்வோட கையில் இருக்குது நம்ம அப்படி தான் நினைக்கிறோம் ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேச்சு எப்படி இருக்குது ரசூலுல்லாஹி சில ஒரு சில கட்டங்களில் உணர்த்தி இருக்கிறாங்க அவங்களோட ஒஃபாத்துடைய செய்திகளை சில கட்டங்களில் மறைமுகமாக ஏன்னா அவங்க எப்போ மொத்த பிறகு அவங்க அல்லாஹ் ஆலம் ஆனால் அஜல் நெருங்குதுங்கிறத பல வசனங்கள் சொல்லுது ரசூலுல்லாஹி மௌத்துடைய காலம் நெருங்கிறது கடைசி கட்டம் பல சஹாபாக்கள் கூட புரிஞ்சுக்கொண்டாங்க சில வசனங்களை வச்சு ஹைர் அப்போ அதை அவங்க சில வார்த்தைகளை வெளிப்படுத்தும் பொழுது சஹாபாக்கள் புரிஞ்சுக்கொண்டாங்க அப்போ அவங்க சொன்னாங்க அப்போ நீங்கள் அதாவது ஒரு பிரியாவிடை ஒரு எங்களை விட்டு போக போகிற ஒரு ஆள் செய்கிற உபதேசம் மாதிரி இருக்குது யாரும் சொல்லுது அதனால மேலதிகமாக எங்களோட வாழ்க்கைக்கு தேவையான உபதேசம் செய்யுங்கன்னு சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை எப்படி உங்களுக்கு தெரியும் நானும் பல வருஷம் இருப்பேன் அவன் சொல்ல இல்லை அவங்க நான் இப்போ தான் மூத்தாப்போம் அடுத்த வருஷம் அதையும் சொல்ல இல்லை புரிஞ்சு கொண்டு ரெண்டு பக்கத்துலையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி புரிஞ்சு கொண்டு எப்படி சொல்கிறாங்க சஹாபாக்களை புரிஞ்சுக்கிட்டு சரி நான் உங்களுக்கு சொல்கிறேன் எப்படி சொல்கிறேன் எப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்த உபதேசம் செய்கிறாங்க அதுக்கு முன்னுக்கு இப்போ அந்த முவத்தின் என்றது வந்து எப்படின்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
ஒருவர் வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அத்த ரஜுலன் அன்னபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபகால யா ரசூலுல்லாஹ் ஹதீஸ்னி பி ஹதீஸின் வஜஅல்ஹு மூஜ் அதாவது எனக்கு ஒரு ஒரு விஷயத்தை சொல்லிட்டாங்க சுருக்கமா சொல்லிட்டாங்க ஒரு மனிதர் வந்து கேட்டாரு அலைஞ்சா அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க அதுல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சல்லி ஸலாத்த முவத்தியின் ஃபின்னக இன் குன்த லா தராஹு ஃபின்னஹு யராக் அப்படின அந்த ஹதீஸ் அப்படி நீண்ட ஹதீஸ் வருது அதுல சொன்னாங்க என்னடா சுருக்கமா ஒரு உபதேசம் செய்யணும்னு சொன்ன பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க அதாவது விடை பெற்று செல்லக்கூடிய தொழுகிறது போல நீ தொழு உன்னோட தொழுகை ஒவ்வொன்றும் அப்படி இருக்கணும் இப்ப லாஸ்ட் தொழுகை என்னென்ன இஷா தான் சுபுக்கு அல்லாஹ் தொழுவேனா இல்லையாண்டு நமக்கு தெரியாதுன்னு நீங்க ஒவ்வொரு தொழுகையும் தொழுது பாருங்க எப்படி உள்ளச்சம் வரும் ரசூல் அப்படி உபதேசம் செஞ்சாங்க நீங்க இஷா தொழுறீங்க யோசிங்க வித்திரு தொழுகிட்டு உறங்கும் போது வித்திரு தொழுகிட்டு தூங்குற நேரம் இதுதான் என்ன கடைசி தொழுகன்னு தொழுதா எப்படி இருக்கும் இதுக்கப்புறம் அல்லாஹ் நெத்திய சஜிதாவில் வைக்க அல்லாஹ் உன்னை வணங்குறதுக்கு எனக்கு அவாசம் கிடைக்குமா கிடைக்காதுன்னு தெரியாது யா அல்லாஹ் இந்த தொழுகை பிடி இந்த தொழுகை இது கடைசி தொழுகை என்ன வாழ்க்கையில் இது கடைசி தொழுகை அப்படின்னு ஒரு மனுஷன் நினைச்சானா அவனை தொழுகை எப்படி இருக்கும் சிந்தனைகள் வெளியே போகுமா யோசனைகள் வெளியே போகுமா போகாது அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி உபதேசம் செஞ்சாங்க சுருக்கமா சொல்லுங்க யார சொல்லலாம்னு சொன்ன போல சொன்னாங்க நீ எப்படி தொழு சல்லி ஸலாத முவத்தின் ஒரு கடைசியாக விடைபெற்று செல்பவர் தொழுகின்ற தொழுகையை போல நீ தொழு ஏன் ஃபைன்னக இங்குந்தலா தரா நீ அல்லாஹை பார்க்காவிட்டாலும் ஃபைன்னஹு யராக அவன் உன்னை பார்த்து கொண்டிருக்கிறான் அல்லாஹ் பார்த்துக்கிட்டிருக்கிறான் முன்னாடி இருந்து பார்த்துக்கிட்டிருக்கிறான் நம்ம தொழும் பொழுது நம்மளை அவதானிச்சுக்கிட்டு இருக்கிறான் அப்ப நம்ம அப்படி தொழும் பொழுது இது என்ன லாஸ்ட் தொழுகின்ற உணர்வோடு நம்ம எந்த தொழுகை ஆக்கி கொண்டாலும் அது உள்ளச்சம் உள்ள தொழுகையாக இருக்கும் அது ஒரு வழி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகாக எங்களுக்கு சொல்லித்தாராங்க அப்ப இந்த செய்தி இப்ப இந்த நான் சொன்ன இந்த செய்தி கூட இமாம் தபரானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் முஅஜ்ஜமுல் அவுஸத்துல 4423வது செய்தியாக பதிவு செய்திருக்கிறார்கள் இந்த செய்தி எல்லாம் அல்பானி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சில்சிலா ஸஹீஹாவினுடைய 1914வது செய்தியாக பதிவு செய்திருக்கிறார்கள் இந்த ஹதீஸ் பல வழிகளில் வாரதுனால இந்த செய்தி பலமான ஒரு செய்தியாக ஸஹீஹான ஒரு செய்தியாக இருக்கிறது ஹைர் அப்ப இந்த முவத்தின் என்பது இப்ப அது அந்த வார்த்தை எப்படி உபதேசம் செய்கிறவர் எப்படி உபதேசம் செய்வாரு நாளைக்கு அவருடைய அதாவது ஒரு மரண படுக்கையில இருக்கிறார் அல்லது அவருக்கு ரொம்ப அவர்களால தீர்மானிக்க முடியாது யாருக்குமே சில நேரம் மனிதனா கற்பனை பண்ணி இதோட நான் முடிஞ்சிருவேன் அப்படின்னு சொல்லுவாங்க என்ன செய்வாங்க நான் மூத்தா போறேன் அந்த மாதிரி இருக்கும்போது என்ன செய்வாங்க வசிய செய்வாங்க நிறைய அப்படி இப்படி பேசிக்குவாங்க அப்ப அந்த மாதிரி ஒரு நிலையில் இருக்கும்பொழுது அந்த மனிதன்ட வாயிலிருந்து வார வார்த்தை எப்படி இருக்கும் ரொம்ப சுருக்கமாயிருக்கும் எது ரொம்ப தேவை அது அப்படி இருக்கும் கடைசி நேரத்தில் அவர் வந்து அவரை பங்களா அங்க இங்க அது இது அதெல்லாம் போவாது நான் உண்மையான மூமினா இருந்தா நான் எங்க சொர்க்கத்துக்கு போறது நரகத்துக்கு போறது என்ன நிலைமை எப்படி என்ன முடிவு எப்படி ஆகும் யாழ்லா யாழ்லா யாழ்லான்னு இருப்பார் அப்ப அந்த நேரத்தில் அவரோட வாயில இருந்து வாரது லாயிலா இல்லா லாயிலா இதே வாசகங்கள் எங்களோட வாழ்க்கையிலே வந்துகிட்டே இருந்தா கலைஞ்சா அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி உபதேசம் செஞ்சாங்க மோ இல்லத்து முவத்தீன் அப்ப சஹாபாக்கள் என்ன சொன்னாங்க என்ன வசிய செஞ்சாங்க வஞ்சிக் கொள்ளுங்க அதே மாதிரி அமீர் தலைவருக்கு கட்டுப்படுங்க தலைவருக்கு கட்டுப்படுங்க ஆட்சி அதிகாரம் கொடுக்கப்பட்டவர்களுக்கு நீங்க என்ன செய்யுங்க கட்டுப்படுங்க அதாவது முஸ்லிம்களுடைய தலைவர்கள் முஸ்லிம்களுடைய பொறுப்புதாரிகள் தலைவர்கள் குறிப்பாக இது ஆட்சியோடு சம்மந்தப்பட்டு வர செய்தி அப்ப ரசூல் அதை சொல்லி போட சொன்னாங்க என்ன இன்னொரு அறிவிப்புல வருது ஒரு எத்தியோப்பிய அடிமை ஹபஷி அடிமை உங்களுக்கு அமீராக நியமிக்கப்பட்டாலும் அது பல ரிவாயத்தில் அந்த மாதிரி வருது நீங்க அவருக்கு கட்டுப்படுங்க என்று வருது புகாரில் வரக்கூடிய ஹதீஸ் எப்படின்னா அதாவது நீங்க கேளுங்க வழிபடுங்க உங்களுக்கு ஒரு எத்தியோப்பிய அடிமை ஹபஷி அடிமை உங்களுக்கு அமீராக நியமிக்கப்பட்டாலும் எப்படி அவருடைய தலை எப்படி இருக்குன்னா கான ராசவு ஜபீபா தலை வந்து உலர்ந்த திராட்சையை போல அப்படியே முடியெல்லாம் சுத்தி சுத்தி இருக்கக்கூடிய அப்படி சுருண்டிருக்கக்கூடிய அப்படி இருக்கக்கூடிய பார்வையில அல்லாவுடைய படைப்பு நமக்கு குறையா சொல்ல முடியாது நீங்க அப்படி அவர் அவரு இப்படி இருக்கிறாரே அழகா இல்லையே அப்படி நினைச்சா கூட அவருடைய அமீர் அப்படி நினைக்க கூடாது மனிதன் பார்வையில் அப்படி இருந்தா கூட நீங்க தலைமைத்துவம் வந்துட்டால் இவருக்கு எப்படி கட்டுப்படுறது அப்படி நினைச்சிடாதீங்க நீங்க கட்டுப்படுங்க என்று சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தி புகாரியினுடைய 7142வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது
அதே மாதிரி وفي صحيح مسلم عن ابي ذر رضي الله عنه ابو ذر رضي الله عنه قال ان خليلي صلى الله عليه وسلم اوصاني رسول الله صلى الله عليه وسلم ان اسمع واطيع நான் கேட்டு வழிபடுறதுக்கு யாருக்கு வலவுகான அபுதன் ஹபஷியன் அதே என்ன ஹபஷி அடிமை அபுத் ஹபஷி தலைவராகப்பட்டால் முஜத்தல் முஜத்தல் அத்ராஃப் உண்டால் உடல் உறுப்புகள் சில துண்டிக்கப்பட்டிருந்தாலும் சரி அப்படிப்பட்ட ஒருவராக இருந்தாலும் நீங்க என்ன செய்யுங்க கட்டுப்படுங்க என்ன செய்தியை சொன்னாங்க அப்ப எனவே தக்வல்லா அல்லாஹ் வஞ்சி கொள்றது தலைமைத்துவத்துக்கு கட்டுப்படுறது தலைமைத்துவத்துக்கு கட்டுப்படுறது என்பது மிக முக்கியமான ஒரு விஷயம் அப்ப இந்த செய்தி வந்து அபூதர் அல் கஃபாரி ரலியல்லாஹு செய்தி வந்து முஸ்லீம்ல 1837 செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இப்ப பாருங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உபதேசம் செஞ்சாங்க எப்படி அஸ்ம வத்தா கேட்கிறது வழிபடுறது மூமிங்களுடைய பண்பு அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க ஃபஅலைக்கும் பிசுன்னதி ஃபஅலைக்கும் பிசுன்னதி வஸுன்னதில் குலஃபாயிர் ராஷிதீன் المهديين சில ரிவாயத்துல الراشدين من بعدي எனக்கு பின்னால் வரக்கூடிய அப்ப பாருங்க இந்த செய்தி என்ன சொல்ல வருதுன்றால் இப்ப நாங்க ஏற்கனவே பார்த்தோம் என்றால் வைன் தஅமர அலைக்கும் அபுதுன் என்ன சொல்லி போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்ப அத சொல்லி போட்டு தலைமைத்துவத்தை கட்டுப்படுங்கன்னு சொல்லி போட்டு இப்ப ஃபாலைக்கு நீங்க பற்றி பிடிச்சு கொள்ளுங்க இப்ப ஆட்சி அதிகாரம் பற்றி அதுல தான் அந்த ஹுலஃபா ராஷிதுங்களை பின்பற்றணும் என்று சொன்னால் முன்னால உள்ள சப்ஜெக்டை சொல்லி போட்டு திரும்ப இத குறிப்பாக்கி சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது புரியுதா உங்களுக்கு பொதுவாகவே நீங்க எல்லாரும் தலைமைத்துவம் கட்டுப்படுங்க இங்க சொல்றாங்க எப்படின்றால் தலைமைத்துவம் கட்டுப்படுறேன்னா என்னங்கிறத ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதாவது முஸ்லிம்களுடைய தலைவர்களுக்கு நீங்க கட்டுப்படுங்க என்றதை சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்ப சொல்றாங்க ஃபஅலைக்கும் பிசுன்னதி என்னுடைய சுன்னாவை நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் வசுன்னத்தில் ஹுலஃபாயிர் ராஷிதீன மின் பாதி சில அறிவிப்புகள்ல ஹுலஃபாயிர் ராஷிதீன் அல் மஹ்தியீன் அப்படின்னு வருது மின் பாதி எனக்கு பின்னால் அப்ப பாருங்க சுன்னாண்டா என்ன அதாவது பின்பற்றக்கூடிய நம்ம பின்பற்றக்கூடிய பாதை சுன்னா இது எதை எதை குறிக்கும் என்றால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிமுறை அதே மாதிரி அத்தமஸ்ஸு பிமா கான அலைஹி ஹுவ வ குலஃபாஉ ராஷிதூன் யாரு நேர்வழி நடந்த ஹலீஃபாக்கள் இப்போ அதை ஹதீஸ்ல வச்சு பார்க்கும்போது யார் அபூபக்கர் உமர் உஸ்மான் அலி ரலியல்லாஹு அஜ்மயீன் சில அறிஞர்கள் உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹிம் சேர்ப்பாங்க ஹைர் அதுல குறிப்பாக நாலு பேர் அபூபக்கர் உமர் உஸ்மான் அலி ரதியல்லாஹு அதனால இந்த ஹதீஸ்ல இது இல்லைங்கிறதுனால வேற சஹாபாக்கள் சிறப்பு இல்லைன்ற அர்த்தம் அல்ல இதை வச்சு போட்டு இவங்கள தான் பின்பற்றணும் அல்லது முஆவியா ரலியல்லாஹு வழிகட்டில் இருந்தார் அப்படின்னு சொல்லக்கூடிய வாதங்கள்லாம் பிழையானது அது வேற சிறப்பு இப்ப அபூபக்கர் சித்திக் அபூபக்கர் ரலியல்லாஹு உண்மையாளர் இருந்தா அடுத்த உமர் ரலியல்லாஹு பொய்யர்னு அர்த்தமா இல்லையே அவர் அல்ஃபாரோ அவருக்கு வேற சிறப்பு இவருக்கு வேற சிறப்பு சிறப்புகள் வித்தியாசப்படும் விளங்குதானே அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு இங்க என்ன சொல்றாங்க என்றால் இங்க சொல்லக்கூடியது என்னென்றால் எந்த சுன்னாவையும் ஹுலஃபாவு ராஷிதினுடைய சுன்னாவை நீங்க பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் இப்ப இமாம் இப்னு ரஜப் இப்ராஹிமுல்லாஹ் சொல்றாங்க சுன்னான்னு சொன்னா இந்த அரசியல் ரீதியான இந்த வழிகாட்டல் மட்டுமா அல்லது நம்பிக்கை அமல் சொல் இதையும் குறிக்குமாண்டால் இப்னு ரஜப் அல் ஹம்பலி ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க என்னென்றால் அதிகமான அஹ்லு சுன்னாவுடைய அறிஞர்களுடைய கருத்து என்னென்றால் அகீதாவுடைய விஷயங்கள் அமல்களுடைய விஷயங்கள் கருத்துக்களையும் என்ன செய்யலாம் சஹாபாக்களுடைய கருத்துக்களை எடுக்கலாம் எப்ப எடுக்கலாம்டா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டல் இல்லாத பட்சத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டல் தெளிவாக இருக்கும் பொழுது நம்ம சஹாபாக்கள் போன அவசியம் கிடையாது ஆனால் சஹாபாக்களுடைய புரிதல் அவசியம் ஒரு விஷயம் மூடலா இருக்குதுன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல மூடல்ங்கிறது நமக்கு மூடலா இருக்கு அவங்க தெளிவாக சொல்லி போயிருவாங்க அந்த காலத்துக்கு அவங்க என்ன செய்வாங்க தெளிவாக விளங்கப்படுத்திக்கிறது சஹாபாக்கள் தான் தெளிவாக புரிஞ்சிருப்பாங்க அப்ப சஹாபாக்களுடைய புரிதல் அவசியம் விளங்க அவங்க சொல்றது ஹைர் அப்ப அதனாலதான் அவர்களுடைய வழிகாட்டல்களை நம்ம எடுத்துக்கொள்ளணும் என்பதை அறிஞர்கள் சொல்லுவாங்க சரி இப்ப பாருங்க அப்ப இந்த விஷயங்கள் சில சஹாபாக்களுடைய தனித்து செயல்பாடுகள் இருக்கும் அதெல்லாம் நம்ம வந்து பின்பற்ற வேண்டிய அவசியம் கிடையாது அது சத்தியத்துக்கு உடன்பட்டு இப்ப குரான் சுன்னா இருக்குது சஹாபாக்கள் தனிப்பட்ட விஷயங்கள் அவங்க பாவத்திலிருந்து மாசூம் முற்றுமுழுதாக தவிர விளக்கப்பட்டவங்க பாவமே செய்யாதவங்க நம்ம சொல்ல முடியாது சில சஹாபாக்கள் அல்லாவுடைய ஏற்பாட்டு அடிப்பில் நம்ம ஹரிஸ் புகார் எல்லாம் பார்க்கணும் வரக்கூடிய செய்திகள் தான் சில சஹாபாக்கள் விபச்சாரம் செஞ்சாங்க அது அவங்களோட சம்மந்தப்பட்ட அல்லாஹ் மன்னிச்சிட்டான் அல்லாஹ் ரலியல்லாஹு வரதோன்னு சர்டிஃபிகேட் கொடுத்து அதை பத்தி நம்ம பேச வேண்டிய அதிகாரமே கிடையாது அப்ப அது மாதிரி சில சஹாபாக்களுடைய நடத்தைகள் சில சஹாபாக்கள் தனிப்பட்ட விஷயங்கள் இருக்குது அது அவங்களோட சம்மந்தப்பட பொதுவாக சஹாபாக்கள் உடன்பட்டு செய்யற விஷயங்கள் அதுல யாருமே மறுப்பு தெரிவிக்கல அப்படி குர்ஆன் சுன்னால இல்லாத ஆதாரபூர்வமான செய்திகள்ல வரணும் சும்மா அபூபக்கர் செஞ்சார் உமர் செஞ்சாங்க இன்றைக்கு அலிரலியான பாவம் அவருக்கே தெரியாது அவரை பத்தி நிறைய கருத்து இந்த சோசியல் மீடியா எடுத்த அலிரலி அலிரலி அலி யார் அதை உருவாக்குனதுல அது யார்
அவங்கட பேர்ல உருவான வழிகேடர்கள் என்ன செஞ்சாங்க, அதை பரப்பி விட்டார்கள். அப்ப எந்த ஒரு சஹாபியுடைய செய்தியாக இருந்தாலும் ஆதாரம் இல்லாம எடுக்க முடியாது. இப்ப ஆதாரம் இல்லாதெல்லாம் எடுக்கலாமாண்டா, இப்ப என்ன செய்யலாம், இப்ப இங்க உட்கார்ந்துட்டு ஒருவர் வந்து உமர் அலிலான்னு சொன்னார் நீங்க இப்படி செய்யுங்க, அடிர் அலிலான்னு சொன்னார் இப்படி செய்யுங்க, புத்தகம் எங்க கிட்ட ஏன் புத்தகம் கேட்கறீங்க, நான் அபூபக்கர் சொல்றேன் உமர்னு சொல்றேன், அவரா நினைச்சு நினைச்சு சொல்லிட்டே பாரு, இப்படி எல்லாருமே சொல்ல ஆரம்பிச்சா எப்படிங்க. அதனால இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி சொல்லுவாங்க எப்படின்னா, நீங்க குர்ஆனுக்கு குர்ஆன் அது நமக்கு எந்த மாற்று கருத்தும் இல்ல, ஹதீஸ்ல ஆதாரபூர்வமான நம்ம பின்பற்றம் எடுக்கிறோம். அதே மாதிரி தான் தாபீன்களுடைய தபா தாபீனுடைய இமாம்களுடைய எந்த கருத்தா இருந்தாலும் ஆதாரம் இல்லாத எந்த செய்தி நீங்க எடுக்காதீங்க. ஏன்னா யாருமே எந்த நோக்கத்துல கட்டி விடுவாங்க, கடைசியில வந்து இந்த திக்கிறவங்க அந்த திக்கிறவங்க அதை செய்யுங்க இதை செய்யுங்க அப்படி செய்யுங்க, அந்த சாவி இப்படி செஞ்சாங்க இந்த சாவி இப்படி செஞ்சாங்கன்னு வரும். யாரு எங்க ஆதாரம் இல்லை அதெல்லாம் கேட்கப்படாது. அதெல்லாம் எப்படி கேட்பீங்க, நாங்க அமல் செய்யறது நாசமாக்குறீங்க. அப்ப இது என்ன என்னடால் நம்ம வந்து நினைச்சிட்டீங்க, இஸ்லாம்ங்கிறது நம்மட சிந்தனையில வாரதல்ல இஸ்லாம், அல்லது எங்கட வாப்பம்மா எங்கட உம்மம்மா அத்தா அப்பா அவங்க உருவாக்குனதல்ல இஸ்லாம். இஸ்லாம் குர்ஆன் சுன்னா, இஸ்லாம் என்பது குர்ஆன் சுன்னா. அத சலபு சாலிஹீன்கள் சஹாபாக்கள் சஹாபாக்கள் தாபீன்கள் அவங்க எங்களுக்கு அவர்களுடைய புரிதல விளங்கப்படுத்தினாங்க. அது தெளிவாக குர்ஆன் சுன்னாக்கு ஏற்ப இருந்தா எடுப்போம், புரியுதா உங்களுக்கு. அதே ஏற்ப இருக்கிறது என்பது ஆதாரத்தோடு இருக்கணும், ஆதாரத்தின் அடிப்படையில். இப்ப ஒருவர் வந்து ஒரு கருத்தை சொல்றாரு, ஆதாரம் இல்லை ஆனா சரியான கருத்துன்னு தேவையில்லை, ஏன்னா குர்ஆன் போதுமானது ஹதீஸ் போதுமானது, எதுவுமே குர்ஆன் ஹதீஸ் எங்களை விட்டு வைக்க இல்லை. அப்ப தெளிவாகவே வந்திருக்கிறது. அப்ப அந்த இடத்துல அல் ஹுலஃபா உர் ராஷிதூன், அல் ஹுலஃபா அர் ராஷிதூன் யாரு, அபூபக்கர் உமர் உஸ்மான் அலி ரலியல்லாஹு அன்ஹும் என்று சொல்லி சொல்லப்படுது. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாருங்க, அந்த ராஷ் நேர்வழி நடந்தவர்கள் என்று சொல்லி அழகா சொல்லியிருக்கிறாங்க. அப்ப நேர்வழி நடந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறைமுக அறிவு இருந்ததா, இல்ல முழுமையாக மறைமுக அறிவு கிடையாது. ஆனால் சில விஷயங்களை அல்லாஹ் அறிவிச்சு கொடுத்தான், சில விஷயங்களை அல்லாஹ் அறிவிச்சு கொடுத்தான். அப்ப அந்த அடிப்படை ரசூல் பின்னால் வரக்கூடிய ஹலீஃபாக்கள் குறித்து சொல்லியிருக்கிறார்கள். அப்ப இத ஒட்டுமொத்த அறிஞர்கள் பெரும்பான்மையான ஒட்டுமொத்த அறிஞர் அஹ்லு சுன்னாவுடைய பெரும்பான்மை அஹ்லு சுன்னாவுடைய அறிஞர்கள் சொல்லும்போது யாரு ஹுலஃபாவுர் ராஷிதுனா யாரை சொல்லுவாங்க, எங்களுக்கு எல்லாருமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். அப்ப ராஷிதுனா யாரு, அவர் மன் அரஃபு அல் ஹக்க வகதௌ பிஹி, சத்தியத்தை அறிந்து அதன்படி தீர்ப்பு சொன்னவங்க ராஷித். அதுக்கு நேர்மாற்றமானது அல் காவி, வழிகேடர்கள். அது அவங்களுக்கு சத்தியம் தெரியும் ஆனால் அதுக்கு மாற்றமாக செயல்படுவாங்க, அப்படியும் இருப்பாங்க. இன்னும் சிலர் இருப்பாங்க வழிகேடர்கள், அவங்க வழிகேட்டிலே போவாங்க, அவங்க தேட மாட்டாங்க அறிய மாட்டாங்க முயற்சி செய்ய மாட்டாங்க, வழிகேட்டில் நிலைத்திருப்பார்கள். அப்ப இவங்களை பத்தி சொல்லும் பொழுது அல் ஹுலஃபா ராஷிதூன் என்று சொல்லப்பட்டிருக்கு. அல்லு அலைஹா பின்னவாஜித், சும்மா சொல்ல இல்ல, சரதாசம் எடுத்து சொன்னாங்க கடவாய்ப்பற்களால் பற்றி பிடித்து கொள்ளுங்க விட்டுறாதீங்கன்னு சொன்னாங்க. அப்ப இதுல அந்த பற்றி பிடித்தல் என்பது சொல்லப்படுது. சஹாபாக்கள் ஹுலஃபா ராஷிதுங்களை அவங்களுடைய சுன்னாக்கள் வழிமுறைகளை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். அப்ப இஃதிலாஃப் கதீரா, நிறைய முரண்பாடுகள் நிறைய கருத்து வேற்றுமைகள் நிறைய பிரச்சனைகள் வருகின்ற பொழுது நீங்க சஹாபாக்கள் அதுல குறிப்பாக இந்த நாலு பேருடைய வழிமுறைகளை நீங்க என்ன செய்யுங்க எடுத்துக்கொள்ளுங்கள் என்பதை ரசூல் ஸல்லம் சொல்லி போட்டு ஒரு எச்சரிக்கையை சொல்றாங்க. என்னன்னு சொன்னால் உங்கள் புதிதாக நீங்க, அதாவது புதிதாக உருவாக்கப்பட்ட காரியங்களை தானே, புதிதாக உருவாக்கப்பட்ட காரியங்களை விட்டும் உங்களை நான் எச்சரிக்கிறேன். அனைத்து பிதத்துமே வலாலா, வழிகேடு தான், அனைத்து விதத்துமே வழிகேடு தான். இப்ப இந்த இடத்துல முக்கியமா புரிஞ்சு சொல்லணும், இப்ப குர்ஆன் சுன்னா, குர்ஆன் சுன்னா அடிப்படையில் நம்ம வாழணும். சஹாபாக்கள் அதை எங்களுக்கு கொண்டு வந்தாங்க, ஹதீஸ் அடிப்படையில் விளக்கம் அடிப்படையில் கொண்டு வந்தாங்க. சஹாபாக்கள் படிச்சவங்க தாபீன்கள், இது சலபு சாலிங்கள் முன்னாள் சேர்ந்தவங்க சொல்லுவோம். அப்ப இவங்க அழகான புரிதல் எங்களுக்கு கொண்டு தந்தாங்க. அப்ப நம்ம குர்ஆன் சுன்னா அடிப்படையில் வாழ்றோம், சரிதானே. ஹை, இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி என்ன சொல்றாங்க, புதுசு புதுசா உருவாகிற விஷயங்கள், புதுசு புதுசா உருவாக்குற விஷயங்களை நான் உங்களுக்கு எச்சரிக்கிறேன் சொல்லி போட சொன்னாங்க. எல்லா முஹதசா என்பது பிதாவாக மாறும், பிதாவாக மாறும், வழிகேடாக மாறும். அந்த வழிகேடு எல்லாம் வலாலத்தாக மாறும், பிதாத்தெல்லாம் வழிகேடு, வழிகேடு எல்லாம் வலாலா. எப்படி வழிகேடு குல்லு பிதா, நூதனம் எல்லாம் வழிகேடு, வழிகேடுகள் எல்லாம் பின்னார் நரகத்துக்கு தான் கொண்டு போய் சேர்க்கும். இப்ப குல் ரசூசா என்ன சொன்னாங்க, குல்லு முஹதசத்தி பிதா, அனைத்து முஹதசாவும் விதாண்டாங்க, குல்லு விதத்தையும் வலாலாண்டாங்க, எல்லா விதத்தும் வழிகேடுனாங்க. எல்லா விதத்தும் வழிகேடுன்னு சொன்னா அது சிலவங்க சொல்லுவாங்க நல்ல விதத்து கெட்ட விதத்துண்டு. அப்ப அதுல நல்ல வழிகேடு கெட்ட வழிகேடு எப்படி வரும்,
ரசூல் சொன்னாங்க பிதத் எல்லாம் வழிகாடுண்டு, பிதத் எல்லாமே வழிகாடுனாங்க. அப்ப அதுல சொல்லுவாங்க நல்ல பிதத்து கெட்ட பிதத்துண்டு. அப்ப என்ன வழிகாட்டுல எப்படி நல்ல வழிகாடு கெட்ட வழிகாடுன்னு சொல்லுவீங்க? வழிகாட்டுல ஏதாவது நல்ல வழிகாடு கெட்ட வழிகாட்டுதா? இல்ல. அதுக்கு என்ன காரணம் சொன்னால், அல் பிதான்னு சொன்னா என்ன, மார்க்கத்தில் எந்த அடிப்படையும் இல்லாமல் உருவாக்கப்படுற காரியங்கள், மார்க்கத்தை பேர்ல உருவாக்கப்படுற காரியங்கள். சில விஷயங்கள் இருக்கும் அடிப்படை இருக்கும், ஆனால் பிற்பட்ட காலங்களில் அது உருவாக்கப்படும். சரான் மார்க்க ரீதியாக அது பிதத்தாக இருக்காது, சொல் ரீதியாக அரபு மொழி சார்ந்து சொல்லும் பொழுது அது அந்த வார்த்தை பிதான்னு பயன்படுத்தப்படும், ஆனால் அது பிதத் அல்ல. உதாரணமாக அது பயன்படுத்தப்படும். உதாரணமாக சொல்லுங்களேன், சில வார்த்தை வந்து அரபுல வந்து மொழி கருத்து உண்டிக்குது, அந்த துறை சார்ந்த கருத்து உண்டிக்குது, அப்படித்தானே? இப்போ உதாரணமாக உமர் ரதியல்லாஹுடைய அந்த செய்தியை நீங்க பாருங்க. உமர் ரதியல்லாஹுடைய செய்தி அந்த புகாரியினுடைய 2010 செய்தி. அது மக்களை ரமலானுடைய காலங்களில் உமர் ரதியல்லாஹு அன்ஹு அப்படி ஒன்று சேர்த்தாங்க, ஒரு இமாமுக்கு கீழே ஒன்று சேர்த்தாங்க. இப்போ அது புறவு வெளியே போயிட்டு வந்து பார்த்தா எல்லாருமே ஜமாத்தா தொழுதுட்டு இருந்தாங்க, ஜமாத்தா தொழுதுட்டு இருந்தாங்க. ஃபகால, இப்போ உமர் ரதியல்லாஹு சொன்னாங்க, நியமத்தில் பிதாத்து ஹாதிஹி, பிதாத்து இது நல்ல பிதாத்து. நாங்கள் இப்போ இந்த வாசகம் இந்த வாசகத்தை தான் சொல்லுவாங்க, என்ன நல்லது மிகுது கெட்டது மிகுது அப்படின்னு சொல்லி. ரைட், இந்த நியமத்தில் பிதாத்து ஹாதினு உமர் ரதியல்லாஹு சொன்னாங்க. சரி, இப்போ பாருங்க, இந்த செய்தியை வச்சு நல்ல விதத்தை கெட்ட விதத்தை எடுக்கலாமா என்று சொல்ல முடியாது. ஏன் தெரியுமா? இது உமர் ரதியல்லாஹு சொன்னது நேரடியாக விதத்தை சொல்ல இல்லை, இவங்க அந்த வார்த்தையை சொன்னாங்க. உதாரணமா பாருங்க, ஹதீஸ்னா என்ன, ஹதீஸ்னா என்ன அரபுல மொழியில செய்தி. இன்னும் ஒரு கருத்து, ஹதீஸ்னா புதுசு, ஹதீஸ்னா புதுசு, ஜதீத் ஹதீஸ். இப்ப நான் சொன்னேன் ஹதீஸ் ஹதீஸ் ஹதீஸ், நீங்க என்ன புதுசு 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 என்கிற? அப்படி இல்ல, ஹதீஸ் ஹதீஸ் துறை சார்ந்து என்ன அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? மா உதீஃபைல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கவுலின் அவ் ஃபியலின் அவ் தக்ரீரின் அவ் வஸ்ஃபு ஹல்கின் ஹுலுகி சிஃபா சொல்லுவோம். ரசூலோட சொல், செயல், அங்கீகாரம், வர்ணனை எல்லாம் வரும். அப்ப இந்த இடத்துல வந்து ஹதீஸ் வித்தியாசப்படுது. அப்ப மொழி சார்ந்து புதுசு. அப்ப அது மாதிரி தான் ரசூல் அத உமர் ரதி அலைஹி சொன்னாங்க, நியமத்தில் பிதாத்து ஹாதின்னாங்க. இது வந்து இப்ப நீங்க இப்ப செஞ்சிருக்கிற இந்த புது இப்ப செஞ்ச காரியம் இருக்குது, இது நல்லதுன்னு சொன்னாங்க. ஆனால் இது அவங்கள உருவாக்குனதாண்டா? இல்ல, அவங்கள உருவாக்குன பிதாத் தான். ஏன் பிதாத்? ரசூல் சலாஹ் காலத்துல இல்ல. அப்ப இவங்கள உருவாக்குனதாக இருந்தால் பிதாத்தா மாறும். ஆனால் சஹாபாக்கள் அந்த பிதாத்தை செய்யவில்லை, அதுதான் உண்மை. சஹாபாக்கள் யாருமே அந்த பிதாத்தை செய்யல. பாருங்க, இந்த இடத்துல பாருங்க, நியமத்தில் பிதாத்து ஹாதிஹி என்பது உமர் ரதியல்லாஹு சஹாபாக்கள் செஞ்சதை வச்சு சொன்னா நியமத்தில் பிதாத்து ஹாதிஹி, இது மொழி சார்ந்துதான் சொல்லப்படுகிறது. என்னன்னு சொன்னால், அன்னஹாதல் ஃபியல் லம் யகுன் அலஹாதல் வஜி கபில் ஹாதல். அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வஃபாத்தான போற உமர் ரதியல்லாஹு அன்ஹு அபூபக்கர் காலத்துல இப்படி ஒரு செயல் உண்டு இல்ல. ஆனால் அதுக்கு ஒரு அடிப்படை இருக்கிறது. எப்படி அடிப்படைனா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கியாமு ரமலான ஏவி இருக்கிறார்கள், அவங்க என்ன சொல்லிக்கலாம், தூண்டிக்கிட்டே இருந்தாங்க, அடிக்கடி அவங்களை உற்சாகப்படுத்திட்டே இருந்தாங்க. அதே மாதிரி சஹாபாக்களுக்கு பல இரவுகள் என்ன செஞ்சாங்க, ஜமாத்தை தொழுவிச்சும் இருக்கிறாங்க. அப்ப ஏன் அவங்க இடையில நிறுத்தினாங்கன்னு சொன்னால், அதுக்கு ஒரு காரணம் இருந்தது. என்ன காரணம் என்றால், ரசூல் அப்படியே தொழுவிச்சால் அது ஃபரலாக ஆக்கி விடப்படும், ஃபரலாக ஆக்கி விடப்படும். இப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத் ஆகிட்டாங்க, எனவே அந்த பயம் நீங்கியது, எனவே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அதை அப்படி ஆக்குனாங்க. இப்ப அது ஃபரலாக மாற முடியாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விட்டது காரணம் இதுதானே? அப்ப அவங்க தொடங்கினது அடிப்படை, அந்த அடிப்படையை வச்சு உமர் ரலியல்லாஹு உருவாக்குனாங்க. அப்ப எனவே அது பிதத் அல்ல. புரியுதா உங்களுக்கு? பின்னால எந்த பேர் சொல்லப்பட்டாலும் அது பிதத் ஆகிவிட போறது இல்லை. அவங்க சொல்லுது, அப்ப ஃபர்லாக ஆக்கப்படும் என்பதை நான் பயந்தேன்னு சொன்ன அந்த செய்தி வந்து அதுவும் புகாரில 2012 செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்ப அது அபுபக்கரின் காலத்தில், உமர் ரதியல்லாஹு காலத்தில் அது இல்லை, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்லைதானே? அப்ப அதனால அவங்க உருவாக்கினா. இப்ப ஃபர்லாக ஆக்கப்படுமா? இல்ல. ஆனால் இதுக்கு அடிப்படை எங்க? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்கனவே என்ன செஞ்சாங்க, தோல்விச்சாங்க. அந்த அடிப்படையில முரளி புதுசு புதுசா அவங்க அவங்களா நாங்க உருவாக்குற டிசைன் டிசைனா உருவாக்குறது என்பதெல்லாம் இந்த நல்ல விதத்துன்னு வராது. நாங்க உருவாக்கி அதிகமான மக்கள் உருவாக்குறதை பாக்குறோம். அதனாலதான் ஒரு செய்தியை சொல்லுவாங்க, என்ன, இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அதாவது ஹாஃபிஸ் அபு நாயிம் அல் அஸ்பஹானி ரஹ்மத்துல்லாஹி, இந்த ஹலியத்துல் அவ்லியா ஒரு செய்தி பதிவு செய்யறாங்க, சரியான செய்தி சனது எப்படா, சமயத்து ஷாஃபிஐ ஹர்மலா இப்னு யஹ்யா சொல்றார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, நான் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கேட்டேன், எப்படி இருந்தால் இதைத்தான் எடுப்பாங்க பொதுவாக பிதத்துக்கு, பிதத்துல உருவாக்கி விட்டு இது நல்ல பிதத்துன்னு சொல்றவங்க அதிகமா சொல்றதுக்கு ஆதாரம் அந்த செய்தி சொல்லுவாங்க. ஷாஃபி சொல்லியிருக்கிறாங்க ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லி சொல்லுவாங்க, என்னன்னா, அல் பிதாத்து பிதாத்தான், பிதத் என்பது ரெண்டு வகை, ஒன்று பிதா மஹ்மூதா, ரெண்டாவது பிதா மதுமூமா. ஒன்று நல்லது,
புகழப்பட்ட விதத் இன்னொன்று இகழப்பட்ட விதத் இதை மட்டும் பார்த்துட்டு ஓகே ரெண்டு விதத்து இருக்குதுன்னு நினைச்சிருவாங்க. ஆனால் இது எதை குறிக்குது என்றால் முன்னால சஹாபாக்கள் செலவு சாலையன்கள் என்ன வழிமுறையை கையாண்டாங்களோ அதை இதை இவங்க வேற தோரணையில சொல்றாங்க, அதை பின்னுக்கு விவரிக்கிறாங்க. என்னடால் குரான் சுன்னாக்கு அடிப்படை ஒன்று இருந்து, குரான் சுன்னா அடிப்படை ஒன்று இருந்து உருவாக்கப்படுதா இருந்தால் அது மஹ்மூத் ஏற்றுக்கொள்ளப்படும். ஒமா ஹாலஃப சுன்னா சுன்னாக்கு முரணாக ஒன்று வருமாக இருந்தால் ஃபஹுவம் அதுவும் அது ஏற்றுக்கொள்ளவே இயலாது. இப்படிதான் பிரிச்சாங்களே தவிர, அதாவது என்ன, சொல் ரீதியாக சொல்லப்படுகின்ற குரான் சுன்னா அடிப்படையில் சொல் ரீதியாக வருகின்ற அந்த விதத்தான் என்ன சொன்னாங்க, அழகானதுன்னு சொன்னாங்க. அப்ப அது வந்து பிதாத் அல்ல, அது அடிப்படையில் பிதாத் அல்ல. அதாவது குறிப்பிட்ட காலம் இல்லாத ஒன்றை புதிதாக, அதாவது அந்த மொழி சார்ந்து புதுசாக உருவாக்கினாங்க, ஆனா அது அசல் அடிப்படையில் உள்ள ஒரு விஷயம் என்பதை நாம புரிஞ்சு கொள்ள வேண்டும். அதுக்கு அவங்க ஆதாரமாக எடுத்ததை சொல்லும் பொழுது நியமத்தில் பிதாத் ஹியன்னு சொல்லி இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி சொல்லுவாங்க. அடுத்தது இன்னொரு விஷயம் இருக்கு என்னன்னு இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி இந்த கருத்தை பொறுத்தவரையில் இமாம் ஷாஃபி இன்னொரு இடத்துல சொல்றாங்க. எப்படின்னா அல் உம்மு, அவங்க இன்னொரு புத்தகம் ஷாஃபி மதத்துல மிக முக்கியமான புத்தகம் அல் உம்முல சொல்றாங்கன்னா, அதாவது யார் ஒரு மனிதர் ஒரு விதத்தை உருவாக்கி போட்டு இது நல்ல விதத்தான், இது நல்லதுதான், ரசூலா அவங்களோட காலத்துல இல்லாட்டி இது நல்லதுதான் நினைச்சிட்டால் அவர் மார்க்கத்தை அவரா உருவாக்கிக்கிட்டார். அப்ப அல்லாஹ் அல்லாஹ் செய்ய வேண்டிய வேலை இவர் கையில் எடுத்துட்டாருன்னா அல்லாது. அதனால இபுன் உமர் ரதியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, இமாம் பைஹக்கி மதஹல் எழுதுறாங்க, மதஹல்ல இமாம் இபுன் நஸ்ர் ரஹிமஹுல்லாஹ் சுன்னால் எழுதுறாங்க, எப்படின்னால் மனிதர்கள் நல்லதென்று நினைத்தாலும் ஒரு விதத்தை உருவாக்கிட்டு மனிதர்கள் நல்லதென்று நினைத்தாலும் அது விதத்தான், அது வழிகேடுதான், வழிகேடு எல்லாம் நரகத்துக்கு தான் கொண்டு போய் சேர்க்கும். அப்ப எனவே இந்த இடத்துல இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி எப்படி சொல்றாங்க என்று சொல்லி போட்டு இதை தவறாக புரிந்து கொண்டு வழிகேடுகளுக்கு ஆதாரம் நல்ல விதத்துன்னு சொல்லி என்ன செய்வோம், உதாரணமா வச்சுக்கொள்ளுங்க, நிறைய நம்ம பார்க்கிறோம். ஒரு உதாரணமா ஒரு எல்லாம் சேர்ந்து செய்வாங்க, ஒரு வேட்டத்துல ஒன்றா சேர்ந்து நம்ம யாசின் ஓதி துவா கேட்போம், கூட்டா துவா கேட்போம்னா தொடர்ந்து செஞ்சு வருவாங்க. அது மாதிரி ஒரு நேரம் குறிப்பிட்டு ஏதாவது ஒரு 1000 திக்ரு நம்ம செய்வோம், ஒரு 4000 திக்ரு செய்வோம், அல்லது எல்லாம் சேர்ந்து இந்த செலவாத்த ஓதுவோம். அதுல பல ஒன்று அடிப்படை இல்லாத திக்ருகளை ஓதுவாங்க, அதே மாதிரி சேர்ந்து ஓதுவாங்க. அப்ப கேட்டா நாங்க குர்ஆன் ஒரு தப்பா, நாங்க நோம்பு பிடிக்கிற தப்பா? அப்ப இது நல்லதாக இருந்தா சஹாபாக்கள் செஞ்சிருப்பாங்க, அல்லாஹ் ரசூல் நமக்கு தந்தி மார்க்கமா தந்திருப்பாங்க. அப்ப எனவே தான் இமாம் நிறைய அறிஞர்கள் ஒரு லிஸ்ட் ஒன்று இன்னைக்கு போடலும், ஆனால் இப்போ இந்த செய்தி வந்து போதும்னு நினைக்கிறேன். ஒரு லிஸ்ட் பெரிய ஒரு பட்டியல் ஒன்று எப்படி பிதாத் சம்பந்தமாக சஹாபாக்கள் தொடக்கம் இன்று வரை உள்ள அறிஞர்கள் எவ்வளவு காரசாரமாக இந்த பிதாத் சம்பந்தமாக பேசியிருக்காங்கன்னு. அப்ப என்னன்னு சொன்னால் பாவம்ங்கிறது வந்து ஒரு மனிதன் நினைச்சு பாவம்ண்டா ஒரு மனிதன் வந்து பாவம் விடணும் என்னால் முடியலையேன்னு நினைச்சு செய்யறது, பிதாத்துனா அது ரொம்ப டேஞ்சர், நன்மைன்னு நினைச்சு செய்யறது. விதத்துவாதி திருந்தது கஷ்டம், ஒரு பாவி திருந்தது வாய்ப்பு இருக்குது, ஏன்னா பாவங்கிறத எப்பயாவது உணர்ந்துருவான், விதத்துவாதி பிடிவாதத்துல இருப்பான். அப்ப அதனால சைத்தான் வழிகாடர்களுக்கு யார பிடிக்கும்னா விதத்துவாதிகளை. அப்ப அதனால நம்ம தெளிவாக இருக்கிறோம், விதத்து என்பது அல்லாஹ் ரசூல் சொல்லித்தராம எதெல்லாம் மார்க்கத்துல பேர்ல உருவாக்கப்படுதோ அவை அனைத்தும் விதத். விதத்துல நல்லது கெட்டது, நல்லது கெட்டதுன்னு சொல்லி சஹாபாக்கட காலத்துல எந்த ஒரு கருத்தும் கிடையாது என்பதை ஆணித்தரமாக அறிஞர்கள் சொல்லியிருக்கிறார்கள், நிறைய அறிஞர்கள் பேசியிருக்கிறார்கள். எனவேதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தி தெளிவாக சொல்லுது, நல்ல விதத்து கெட்ட விதத்து இல்லைங்கிறது ஒரு ஹதீஸ் போதும். மன் அஹ்தத ஃபி அம்ரினா ஹாதா மா லைஸ மினு ஃபஹுவ ரத்துன், எங்கட இந்த மார்க்க விஷயத்துல யார் புதுசாக எதை உருவாக்குறாலும் அது நிராகரிக்கப்படும் என்பது முன்னாடி நம்ம படிச்சோம் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா ரிவாயத். அப்ப எனவே இந்த ஹதீஸை எடுக்கும் பொழுது உமர் ரழியல்லாஹு அன்ஹு சொன்ன செய்தி அந்த சொல்லத்தான் சொன்னாங்களே தவிர அந்த செயலை பார்க்கும்போது ரைட், அந்த நேரத்தில் அது புதுசாக இருக்கு, ஆனால் அது அடிப்படை இருக்குது, அது பிதாத் அல்ல சொல் சார்ந்து சொல்லப்பட்டாலும். அதே மாதிரி நம்ம புரிஞ்சு கொள்ளணும், ஆனால் பிதாத் என்பது மார்க்கத்தில் ஒரு நல்லது என்று ஒருவர் உருவாக்கி மக்களுக்கு கொடுத்துட்டு போறார் என்றால் அது அனைத்துமே வழிகேடு தான், அது நல்லது கெட்டது கிடையாது. அனைத்து அந்த நூதனங்களும் வழிகேடுகளில் நல்லது கெட்டது என்பது கிடையாது, அனைத்துமே நரகத்துக்கு கொண்டு போய் சேர்க்கும் என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். அப்ப இதுல நம்ம என்ன புரிஞ்சிடணும்னு சொன்னால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அந்த பிரியாவிடை உடைய அந்த கடைசி நேரத்துல அவங்க சொல்லிட்டு கடைசியா போற வாசகம் என்னடா, நிறைய விஷயங்கள் இது முன்னாடி சில ஹதீஸ்ல தொழுகை சம்பந்தமாக அது மாதிரி உங்களுக்கு உங்களோட அதிகாரத்துக்கு கீழே உள்ளவங்க பத்தி வசிய செஞ்ச அந்த செய்தியில் அதெல்லாம் முன்னாடி நம்ம படிச்சிருக்கோம். அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல விஷயங்கள் சொன்னதுல இதுல அவங்க குறிப்பா சொல்ற விஷயம் என்னென்றால், நீங்க புதுசு புதுசா உருவாக்குற விஷயங்களை எப்படின்னு சொன்னா சில அறிஞர்கள் சொல்லுவாங்க என்னடா, பிதத்துகளை உருவாக்கி அறிவில்லாதவர்கள் ஜாஹில் அவங்க பயன்படுத்துவாங்க அறிஞர்கள், இமாம்கள் அதை சொல்றாங்க,
ஜாயல்கள் எப்படி நினைச்சுவாங்கன்னு சொன்னா, மார்க்கத்துல இல்லாதெல்லாம் மார்க்கமா நினைச்சு செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. யாராவது ஒரு ஆள் போய் இது இல்ல மார்க்கத்துல குரான் ஹதீஸ்ல இதுக்கு ஆதாரம் இல்லைன்னு சொன்னா, அந்த மார்க்கத்துல இல்லங்கறத புரிஞ்சுக்க மாட்டாங்க, இவர் வழிகாடுன்னு பார்ப்பாங்க. அப்படி ஒரு நிலை பின்னால் வருமானங்கிறத அறிஞர்கள் சொல்லிக்கிறாங்க. இப்ப நம்ம சொல்றோம், இப்படி செய்யறது பில, இது மார்க்கத்துல இல்ல, எந்த அறிஞரும் சொல்லல, இதுக்கு ஆதாரம் இல்லை அப்படின்னு சொல்லும்போது நீங்க என்ன, நீங்க மட்டும் தான் சொல்லுங்க, அல்லது நீங்க சொல்றது பில, அந்த சாரி ஆதாரம் இருக்குதா இல்லையான்னு கூட நம்ம யோசிக்காத அளவுக்கு பாவங்கள் பரவலாகக்கப்படும். அது மாதிரிதான் இன்னொரு செய்தி, அல்லாம அல்பானி ரஹமத்துல்லா அலைஹி செய்தி, அவர் ரொம்ப ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னால உள்ள, ஒரு 10-12 வருஷத்துக்கு முன்னுக்கு உள்ள எல்லாம் வாழ்ந்துட்டு போனவர். கிட்டத்தட்ட 1999 ஒஃபாத்தானவர், 1999, இப்ப 2023. அப்ப அவர் சொன்னார் என்னண்டா, பிற்பட்ட காலங்களில் மக்கள் வந்து இந்த சினிமா இசையெல்லாம் பார்ப்பாங்க, அந்த விதத்துகள் அனாச்சாரங்கள் எல்லாத்தையும் கேட்டு கேட்டு கேட்டு, இதை யாராவது ஒரு ஆள் தடை, இது பிழை, இது செய்யக்கூடாதுன்னு சொன்னால், இதெல்லாம் வந்து இந்த மார்க்கத்தில் அப்படி தடை செய்யப்பட்டிருக்காண்டு, அவர் ஒரு இருக்குதா அப்படியெல்லாம் இருக்குதான்னு கேட்குற அளவுக்கு பாவங்கள் மலிவாகிருண்டு அந்த கருத்தில் அவங்க பேசினாங்க. புரியுதா அவங்களுக்கு? யாராவது ஒருவர் நீங்கள் இது பிழைன்னு சொல்லி சுட்டி காட்டும் பொழுது, இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் செய்கிறது பிழைன்னு சொல்லும் பொழுது, நீங்கள் எல்லாம் கடும்போக்குவாதிகள், நீங்களாம் கடுமையா இருக்கிறீங்க, இதெல்லாம் மார்க்கத்துல இதெல்லாம் சாதாரண விட்டு போற விஷயங்கள் அப்படின்னு மாறுற அளவுக்கு நீங்க பின்னால சமூகத்தை பாப்பீங்க, அதனால அவருக்கு பெரிய அதாவது தீர்க்க தரிசன பார்வையண்டல்ல, அவர் அந்த நம்மள காலத்துக்கு ஒரு சில 10-25-30 வருஷம் முன்னால உள்ளவர். அப்ப அவருக்கு விளங்கி இருக்கு, அந்த அதை வச்சு சொன்னார். அப்ப அதை வச்சு இன்றைக்கு பார்த்தா எப்படி இருக்கும், இன்றைக்கு எப்படி நம்முடைய சூழ்நிலை இருக்குது, நிறைய நம்ம பாக்குறோம் இல்லா மாஷால்லா. கடைசியா ஒரு செய்தி நான் சொல்றேன், நான் எனக்கு இது மனசுல கவலையில நான் பார்த்த ஒரு செய்தி, ஒரு பள்ளியில நான் ஒரு தொழுற டைம்ல சஹீஹ் புகாரில ஹதீஸ் வருது, ரசூலுல்லாஹ் நித்திய சஜதால வச்ச பிறகுதான் நாங்கள் சஜிதாக்கு போக ஆரம்பிப்போங்கிறது ஹதீஸ். சஜிதாக்கு இமாம் போறான்னு நினைக்கிறேன் எல்லாரும் சஜூதுல. இப்ப நான் எந்த பள்ளி யாரு என்ன சொல்ல வரையில, நான் கண்டது சொல்றேன். இப்ப அதுல இருக்கிற அதாவது நான் இந்த இடத்துல நான் சொன்னோம் அப்படி சொல்ல வரல, இந்த நான் கண்ட காட்சியை சொல்றேன். எல்லாரும் சஜிதாவில் இமாமுக்கு முன்னுக்கு ரெண்டு பேர் போயிட்டாங்க, இமாம் போறதுக்கு முன்னுக்கே விழுந்துட்டாங்க. அவர் சஜிதா அல்லாஹ்வுக்கு வச்சுக்க போறதான் நாங்க குனிய ஆரம்பிப்போங்கிறது ஹதீஸ். ரசூலுல்லாஹ் நெத்திய வச்சுக்க போறோம், குனிய ஆரம்பிப்போம் சுஜூதுக்கு, எல்லாரும் சுஜூது போயிட்டாங்க. இப்ப இது எல்லாமே டோட்டலா சுன்னாக்கு முரண். இப்ப இதை நம்ம எப்படி புரிஞ்சு கொள்றது, இவங்க எல்லாரும் செய்யறது சரியா அல்லது குர்ஆன் ஹதீஸ் சரியான்னா இதை நம்ம எடுப்போம். பெரும்பான்மை என்பது சத்தியத்துக்கு அளவுகோல் அல்ல, ஆனா சொல்றது பெரும்பான்மை என்பது சத்தியத்துக்கு அளவுகோல் இல்லை. அதனால ரசூலுல்லாஹ் தெளிவா சொல்லிட்டாங்க, பிற்பட்ட காலங்களில் ஃபித்னாக்கள், ஏன்னா ரசூலுல்லாஹ் சொன்னாங்க காலம் போக போக, இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கிதாபுல் இமாம் புகாரி கிதாபுல் ஃபித்ன் எழுதுறாங்க, எப்படின்னா காலம் போக 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 முன்னால் உள்ள காலத்தோட பின்னால் உள்ள காலம் மோசமாயிட்டே போகும். ஹதீஸ் லா யாத்தி அலைக்கும் ஜமானு இல்லா வல்லதி பஅதஹு அஷர்ரும் இல்லா அல்லதி பஅதஹு அஷர்ரும் மின் ஹைர். அப்ப எனவே நம்ம என்ன செய்யணும், அதிகமாக மார்க்கங்களை மார்க்க விஷயங்கள் சத்தியத்தை படிக்க வேண்டி இருக்குது. ஒரு குறித்த நபர் அல்லது குறித்த ஒரு அறிஞர் குறித்த ஒரு இமாம் என்று சொல்லி யாருக்கு மீதும் நம்ம தஸ்ஸு இவர் சொன்னா சரின்னு போனால் வழிகட்டுக்கு போயிடுவோம். மனிதன் அவன் வழி அவனோட சிந்தனையில பிறல் வழி இருக்குது. குரான் சுன்னா வச்சு நீங்க மக்களை விளங்க, மக்களை வச்சு குரான் சுன்னா விளங்காதீங்க. அவர் சொன்னா எல்லாம் சரியாயிருக்கும்னு நீங்க யோசிக்காதீங்க, இவர் சொல்வதில் எது சரின்னு பாருங்க. அப்ப நம்ம என்ன செய்யலாம், சத்தியத்தில் பயணிக்கலாம். அதனாலதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே முடிச்சிடும், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே அடிக்கடி கேட்பாங்க எப்படி, அல்லாஹும்மா யா முக்கல்லிபல் குலூப் சப்பித் கல்பி யா ரதீனி, அல்லாஹ் சொல்லான் ரப்பனா லா துஸிஅ குலூபனா பாத இத் ஹதைதனா வஹப் லனா மின் லதுன்க ரஹ்மா இன்னக அந்தல் வஹாப். எனவே அப்படி நாம் அடிக்கடி கேட்டுக்கொண்டே இருக்கணும். அல்லாஹு தஆலா நம் எல்லோரையும் சத்தியத்தில் பயணிக்க செய்வானாக. வாஹிரு தஆவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.